அனைவருக்கும் வணக்கம். சட்டமங்கலை முக்கிய அறிவிப்பின்படி மகளிர் உரிமை தொகைகள் ₹1000 பற்றி நாளை நாட்கள் பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் பல மகிழ்ச்சி தரும் செய்திகள் தமிழக அரசு அறிவிக்கப்பட்டனர். அதன்படி என்ன முக்கியமான அறிவிப்புகள், என்ன புதிய மாற்றங்கள், இளமை இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம். மறக்காம ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. உங்களுக்கு தமிழக அரசு பற்றியும் மகளிர் உரிமை தொகைகள் ₹1000 பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்கிற ரெக்கோ பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ, பார்த்து பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோ. இந்த வீடியோ நம்ம பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம். இப்போ ரீசெண்டாக தமிழக அரசின் சார்பாக செப்டம்பர் மாதங்கள்லேருந்து குறிப்பாக மகளிர் உரிமை தொகையாக ₹1000 அவரவர் வங்கி கணக்கில் கொடுக்கப்பட்டு வராங்க. இன்றைய நாட்கள் பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி, நாளை நாட்கள் பிப்ரவரி மாதம் 16ஆம் தேதியும் வராத நபர்களுக்கு அவரவர் வங்கி கணக்கில் ₹1000 வர வைக்கப்படும். தற்போது மகிழ்ச்சி தரும் அறிவிப்புகள் கொடுக்கப்பட்டார்கள். அதாவது ஜனவரி மாதம் எத்தனை நபர்களுக்கு கொடுக்கப்பட்டார்களோ அதை விட கூடுதலான நபர்களுக்கு பிப்ரவரி மாதம் கொடுக்கப்பட்டதாக தற்போது தமிழக அரசு மகிழ்ச்சி தரும் அறிவிப்புகள் கொடுக்கப்பட்டாங்க. அதாவது புதிதாக விண்ணப்பித்து காத்திருக்கும் நபர்களுக்கும் இந்த பிப்ரவரி மாதம் ₹1000 கொடுக்கப்பட்டதாக தற்போது அறிவிக்கப்பட்டார்கள். அதே போன்று இப்போ ரீசெண்டாக ரேஷன் அட்டைக்கு விண்ணப்பித்து காத்திருக்கும் நபர்களுக்கும் ₹1000 கொடுக்கப்பட்டுமா என கேள்விகள் எழுப்பப்பட்ட போது அவர்களுக்கு கொடுக்கப்பட மாட்டாது. அதாவது நாடாளுமன்ற தேர்தல் வரவுள்ள காரணத்தினால் அச்சடிக்கும் பணி நிறுத்தம் செய்யப்பட்டிருக்காங்க. அதாவது ரேஷன் அட்டை அச்சடிக்கும் பணி நிறுத்தம் செய்யப்பட்டிருக்காங்க. ஆகையால் ரேஷன் அட்டை அச்சடிக்கப்பட்ட பிறகுதான் அவர்கள் தகுதியான நபர்கள் அவர்களுக்கு ₹1000 கொடுக்கப்படுமா கொடுக்கப்பட மாட்டாதா என ஆலோசனை செய்யப்படும் என தற்போது தமிழக அரசு அறிவிக்கப்பட்டாங்க. அதன்படி தற்போது நிலவரப்படி தமிழகத்தில் 95% மேற்பட்ட தகுதியான பெண்களுக்கு ₹1000 கொடுக்கப்பட்டதாக தற்போது புள்ளி விவரங்கள் அறிவிக்கப்பட்டு வராங்க. அதன் அடிப்படையில் ₹1000 இன்றைய நாட்கள் வராத நபர்களுக்கு இன்று இரவு 12 மணிக்குள்ள கண்டிப்பாக அவரவர் வங்கி கணக்கில் ₹1000 கொடுக்கப்படும். அப்படி இன்று வராத நபர்களுக்கு நாளை ஒரு நாள் காத்திருங்கள். நாளை ஒரு நாளில் அனைவருக்கும் கண்டிப்பாக ₹1000 கொடுக்கப்படும். தற்போது மகிழ்ச்சி தரும் அறிவிப்புகள் கொடுக்கப்பட்டனர். நன்றி, வணக்கம்.